இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டிலாம் கொண்டா வேற இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட்போம்லாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்மூர் தானுங்களா? ஆமா ஐயா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படிதான் என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபாவா? புடுறா இந்த துண்ட, புடுறா. அதையும் தூக்கி மேல வீங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா, நீங்க இந்த காலத்துல ஏவன்டா பூட்டி தூக்குறது? 10 ரூபா கொடுப்பா, பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. யோ, திருப்பிட்டு இருக்காயா? என்ன காரியம் செஞ்சிருங்க ஐயா. தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேலே நேர்த்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? ஐயா வணக்கங்க. தம்பி யாரு? மலச்சாமி மச்சான், அந்த இருளாயோட மவன். சின்ன கவுண்டன் கூட படிக்க வச்சான்னு சொல்வாங்களே, அது இவன் தான். நிறுத்துடா, படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏனா கெடுக்கற? படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தம்பி இப்ப என்ன பண்ணுது? சும்மா தாங்க இருக்கேன். படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி. உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. அழுகி போயிருச்சு என்ன பண்றது? யார் விட்டாலும் தெரியலீங்க. என்னடா தெரியல, ஈச்சம் குச்சி மாதிரி கையங்காலி வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளைய வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாக்கியால எவ்வளவு தண்ணி போகுது? பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்கய்யா? கோடைய மடக்கணும் மோடைய. சீக்கிரமா போய் மறைய போ, தண்ணி நிறுத்துறான். போட யாரு பண்ணது? உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னா, எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் ஆர்த்து போட்டீங்களே.
என்ன சொல்ற? நிஜம்தானுங்க. நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்கு கலக்கு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி போச்சு. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க? தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு நொந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா. ஒண்ணும் இல்ல சுந்தரி, ஊரான் தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேன்னு பாக்குறேன். ஐயா, காவலுக்கு மட்டும் இல்லைங்க, கடைசி வரையிலும் உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன மச்சான், அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை போட்டு கொடுத்து போடுவான். பைத்தியக்காரன், நீ அவசரப்படுற. இவன் படிச்சவன், இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டான் அந்த சின்ன கவுண்ட். தம்பி, உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத நீ ஒத்துக்குவேணும் தான். ஐயா, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுதில்ல, உங்க மனசுல உள்ளத வெளிப்படியா சொல்லிட வேண்டியதுதானே. தம்பி, நான் உனக்கு வேலை தர போறது இல்ல. நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்டதான். என்னங்க சொல்றீங்க சுந்தரி? நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல. தம்பி, நீ வேலைய தவசிக்கு செய், விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு. சரிங்க சுந்தரி. வாங்கிக்கடா. சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா? அதுதான் சக்கரை கவுண்டர். என்னங்க, நீ போயிட்டு வாப்பா. வரையா. தம்பி, உன் பேர் என்னன்னு சொன்ன? விசுவாசத்துக்கு எந்த பேர் பொருத்தமோ அந்த பேர் சொல்லியே கூப்பிடுங்க, நான் வரையா. தேவானா, தேவானா, கொஞ்சம் நில்ல. பெரிய கவுண்டிச்சம்மா விஷப்பாம்பு கடிச்சு அங்க விழுந்து கிடக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. இப்ப பெரிய எங்க இருக்கு? அடுத்த மேட்ல. ஐயோ, இப்போ முதல்ல அந்த லாந்திரிடு. இந்த அம்மா பாம்பு கடிச்சு போட்டுச்சியா? வயக்காட்டுல நேற்று ராத்திரி வச பாம்பு கடிச்சு போட்டுச்சியா? ஓட்டுற வண்டிய. அத்தா, எப்படி அத்தா இருக்க? பதறாதையா, எனக்கு ஒண்ணு ஆகல. என்னையே என் ஆத்தா காப்பாத்தி போட்டா. யாருன்னு பாக்குறியா? எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானது ஐயா. தெய்வானா, நீங்க தப்பா நினைக்கலாம். சொல்லு. 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர், நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு விலை பேசிட்டு நிக்கிறீங்களே. இந்தாங்க இந்த பணத்தை, இப்ப நான் உங்களுக்கு தரேன். 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன என் ஆத்தாளோட உசுர உங்க
என்னால திருப்பி தர முடியுமா? உங்க ஆத்தாள நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா? ஆத்தாளோட பாசம்தாயா தெரிஞ்சது. பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா? சொல்லால் அடிச்ச சுந்தரி இல்லம்மா டீச்சரம்மா, பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லித்தரியான். அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரட்டா? ஏய் கேக்குறன்ல எடுடா கைய, இந்த தொரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும்தான் புடுங்கி போடுவேன்னு நினைக்காத. ஒன்றை மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன். ஜாக்கிரத. தெய்வானே, உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாதறியா? சாரின்னு சொல்லு, உன் மேலே கை வச்சிடறேன். பாடி போலாம். என்ன பூச்சி கத்துதே இந்த காலை? சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேய்ஞ்சது மச்சான். கணக்கு காலாவதியாய் 3 மாசம் ஆச்சு மச்சான். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லி 5000 ரூபாய் கடன் வாங்கினேன். இப்ப வட்டியோட சேர்த்து 15000 ரூபாய் ஆச்சு. எப்ப நீ கட்ட போற? இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஏய், நான் ஒன்னு திடீர்னு கேட்கல. நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதி ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது. வாங்கும்போது இருக்கிற அக்கறை கொடுக்கும்போது கூட இருக்கணும். உள்ள பூச்சி, நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க. என் மச்சா என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல. வாங்கின கடனை எங்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்ற. உனக்கு எப்படி வசதி? உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட ஊர்ஜனுக கிட்ட கையெந்திரது எவ்வளவோ மேல். மொய் விருந்து வச்சாவது எண்ணி நாளே நாள்ல உன் கடனை நான் அடைக்கல. நான் ஆவடிக்கு பொண்ணுலடா. இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அர்க்காணி பேத்தி ஆவண மக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால மொய் விருந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கு சாமியோ. இந்தப்பா நாங்க ரெண்டு பேரு. என்னடா ரெண்டு பேரு? கோசில சோறு போடுறாங்க. கோசில சோறு போடுறாங்க. இந்த அண்டா வாயை திறந்து இந்த பானை வயத்துல 1 வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்து என்ன? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடி, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. போய் விருந்து வச்சிருக்கேன். உங்களால ஆன உதவிய செய்யணும். பாத்தியாடா தவசி, ஒவ்வொருத்தருக்கு நேரம் 1 தடவைதான் வரும். நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம். கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்லாத கழுத. காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற? காசுக்கு வக்கு இல்லாதவளா இருந்தாலும் கவுறுதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போறவத்தியே.